வணக்கம் நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரி இந்த வீடியோவில் ரெக்கர்ஷனுக்கும் ஹைட்ரேஷனுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், ரெக்கர்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே நமக்கு தெரியும், ரெக்கர்ஷனுங்கிறது வந்து ஒரு பேஸ் வேல்யூ, ஒரு பேஸ் கேஸ் ரீச் ஆன உடனே ரெக்கர்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆனால் ஹைட்ரேஷனில் அப்படி இருக்காது. ஹைட்ரேஷன் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, ஹைட்ரேஷனுங்கிறது லூப்பிங், ஒயில் லூப், ஃபார் லூப், இந்த மாதிரி லூப்பிங். ஹைட்ரேஷன் வந்து ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது ஹைட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகும், டெர்மினேட் ஆகும். அதே மாதிரி ரெக்கர்ஷன் நம்ம போன வீடியோலையே பார்த்தோம், ரெக்கர்ஷனில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மெத்தடு காலாக 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 ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்ட்ரா மெமரி க்ரியேட் ஆகும். அப்படி எக்ஸ்ட்ரா மெமரி க்ரியேட் ஆகிறதுனால ஸ்டாக்கில் வந்து அந்த ஒவ்வொரு மெத்தடும் அப்டேட் ஆகிட்டே வரும். அதே தான் இந்த மாதிரியான மெமரியில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால, ஒருவேளை ரெக்கர்ஷனை நம்ம ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டாக் நிரம்பி வழியும். ஸ்டாக் நிரம்பி வழிகிறத வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் வந்து நமக்கு ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். இங்கே அந்த மாதிரி ஹைட்ரேஷனில் எந்த எக்ஸ்ட்ரா மெமரியும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஹைட்ரேஷனே ஒரு மெத்தடுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் எடுக்காது. அதனால் ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ ப்ராப்ளம் வராது. இதுதான் முக்கியமாக ரெக்கர்ஷனுக்கும் ஹைட்ரேஷனுக்குமான வித்தியாசங்கள். இப்போ ரெக்கர்ஷனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக என்னென்ன மாதிரி இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஃபிபொனாசி சீரிஸ், பொதுவாக ஃபிபொனாசி சீரிஸ் வந்து மூணு வேரியபிள் வச்சு பண்ணுவாங்க. மூணு வேரியபிள் வச்சு பண்ணாமல் நம்ம ரெண்டு வேரியபிள் வச்சே வந்து ரெக்கர்ஷன் முறையில் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் ஏவோட வேல்யூ ஏ ப்ளஸ் பி, பியோட வேல்யூ ஏ மைனஸ் பி, இந்த ஏ பியோட வேல்யூ திரும்பவும் ஏ ப்ளஸ் பி, இந்த மாதிரி ஏபின்னு ரெண்டு வேரியபிள் வச்சு அதிலேயே நம்ம வந்து ரெக்கர்ஷன் பண்ணலாம். ஃபேக்டோரியல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி சார்ட்டிங்கிலலாம் வந்து மெர்ஜ் சார்ட், குவிக் சார்ட், இந்த மாதிரி சார்ட்டிங்கில், பைனரி சர்ச்சில், பைனரி சர்ச்செலாம் நமக்கு தெரியும். ஒவ்வொரு தடவையும் வந்து ரெண்டாக பிரிச்சுருவோம். அதில் மினிமம் வேல்யூ என்ன, ஆவரேஜ் என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, இதை வச்சே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே வேலை ஆனால் வேறு வேறு இன்புட்ஸ் கொடுக்குற எல்லா இடத்துலையும் ரெக்கர்ஷனை யூஸ் பண்ணலாம். ட்ரீ ட்ராவர்சல், கிராஃப் ட்ராவர்சல், இந்த டிஎஃப்எஸ், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச், இந்த மாதிரி டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ் மாதிரியான இடங்களில் ரெக்கர்ஷனை யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டது, டவர்ஸ் ஆஃப் கனாயில் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு அரே கொடுத்துட்டாங்க, அந்த அரே வந்து சார்ட்டட் அரேவா இல்லையாங்கிறத கண்டுபிடிங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ்லாம் ரெக்கர்ஷன் முறையில் ஒரு கிவன் அரே சார்ட்டாக இருக்கா, ஏன்னா சார்ட்டட் அரேயில் நம்ம அடுத்தடுத்த ரெண்டு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிக்கிட்டே போவோம் ஒவ்வொரு தடவையும். அந்த மாதிரி இடத்துலலாம் ரெக்கர்ஷனை யூஸ் பண்ணலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் ரெக்கர்ஷனுக்கு பார்ப்போம் இனி வர வீடியோஸில். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், ரெக்கர்ஷனுக்கும் ஹைட்ரேஷனுக்குமான வித்தியாசமும் ரெக்கர்ஷனில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.